கடைசி வரைக்கும் என் மேல இருந்த கோபம் குறையாமையே போயிட்டாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல உமா. இந்த மனுஷனுக்கு இத்தனை உயிரை வாங்குற வெறி இன்னும் தனியாம இருந்திருக்கு. கடைசியில் அவர் வச்ச வினையில அவரே போய் சேர்ந்துட்டாரு. இத்தனை உயிருக்கு முன்னால அவர் உயிர் ஒன்னு பெருசு இல்லப்பா. விடு, இது அவரோட விதி. வரமாட்டாரா? தாத்தா விநாயகம். தாத்தா அவர் தான் என் தாத்தா. மன்னிச்சிருங்க அண்ணி, இவங்க இவங்க விநாயகத்தோட ரெண்டாவது மனைவி. சமீபத்துல தான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சது. இவங்களோட மக சசிதான் திலீப்பனை அடையணும்னு நினைச்சு அவ அப்பாவோடையும் தர்மாவோடையும் சேர்ந்து இசையை கடத்தி நிறைய நடந்துருச்சு அண்ணி. இப்போ சசி ஜெயில இருக்கா. அக்கா மன்னிச்சிருங்க, இந்த நேரத்துல மறைஞ்சிருந்தா காலம் பூரா மறைஞ்சே போயிருப்பேன். ஆனா என்னால முடியல. கடவுளே, கடைசி காலம் வரைக்கும் என் கண்ணை கட்டி ஏமாத்திட்டு போயிட்டாரு இந்த மனுஷன். அண்ணி, இறந்து போனவரை ஏன் வெறுக்கணும்? பாவம், இவங்களுக்கும் துணை இல்லை. உங்க மனசு மாதிரி தான் இவங்களுக்கும் ரொம்ப நல்லவங்க. தெரியுது, அதனாலதான் இப்படி ஒரு மனுஷனுக்காக வாழ்க்கை இழந்து ஊரை விட்டு ஒதுங்கி எந்த ஒரு சொந்தமும் இல்லாம வாழ்ந்திருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க அக்கா. விடுங்க, அழாதீங்க, சொந்தமா இருப்போம். தப்பு பண்ணது அவரு, நாம ஏன் விரோதத்தை வச்சுக்கணும்? எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. வாமோனி, கிளம்பலாம். அக்கா நீங்க வீட்டுக்கு வாங்க. வரேன். சரி, வர. காஃபி குடிங்க. இல்லம்மா, வேண்டாம். அண்ணி, காஃபி வேண்டாம்மா. அத்தை, நானும் சுவாதியும் பூமிகா அக்கா கூட போயிட்டு வரோம். பூமிகா, நீ சும்மா பயப்படாத, கண்டிப்பா ரிசல்ட் நமக்கு சாதகமா தான் இருக்கும். அத்தை, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அத்தை, ஆமா பூமிகா, இது உன் குழந்தைதான். ரிசல்ட்லயும் அதே தான் வரும். கடவுளே, இங்கே உண்மையை சொல்லிடலாமா?
எப்படியும் டாக்டர் கிட்ட போனா உண்மை தெரியத்தான் போகுது. பூமிகா என்ன அவளும் தெரியல. அத்தை நானும் சுவாதியும் கூட போயிட்டு வரோம். நீங்க பிரபாவோட முதல்ல கோர்ட்டுக்கு போங்க. சுமதி, நாங்க வர்ற வரைக்கும் நீ வீட்டுல இரு. சரி பிரபா, நான் பாத்துக்கிறேன். நீங்க தர்மாவை அப்படியே விட்டுறாதீங்க. கேஸை எப்படியாவது நமக்கு சாதகமா பேச வைங்க. தர்மா ஒழிஞ்சாதான் இந்த வீடு நிம்மதியா இருக்கும். அது கூடி சீக்கிரம் நடக்கும். உமா, நானும் கோர்ட்டுக்கு வரேன். சரிங்க அண்ணி. அத்தை டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். சுவாதி நீ வா, போயிட்டு வரோம். அத்தை வாங்கக்கா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் கம் இன். நாங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கோம். முதல்ல உட்காருங்கம்மா. உட்காரு உட்காருங்க. உங்க ஹெல்த் பரவாயில்லையா? நார்மல் ஆயிட்டீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டர் ரிப்போர்ட்டை கொடுங்க டாக்டர். ஏம்மா இவ்வளவு அவசரப்படுறீங்க? என் நிலைமை எனக்கு தான் டாக்டர் தெரியும். இது உங்க குழந்தை தான் ரிப்போர்ட் வந்திருக்குமா? யாரோ சொன்னதை வச்சு நீங்க ஏமா சந்தேகப்படணும்? நாங்க யாரையும் சந்தேகப்படல டாக்டர். ஆனா இந்த குழந்தைக்காக இதை நான் செய்யணும்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. நர்ஸ், டாக்டர் இவங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா, கொண்டு வரேன். சரிங்க டாக்டர். அக்கா, நீங்க ரெண்டு பேரும் பாப்பா வச்சுட்டு வெளில வெயிட் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு வரேன். டாக்டர், எப்படி ரிசல்ட் பாசிட்டிவா? அது உண்மையாவே பூமிகா அக்கா குழந்தை இல்லையே. அப்புறம் எப்படி ரிசல்ட் அக்கா குழந்தைன்னு வரும்? பிரபா வந்து என்ன மீட் பண்ணாருமா? இந்த ரிசல்ட் நெகட்டிவா வந்தா ஒரு பெண் குழந்தையோட வாழ்க்கை பாதிக்கும். பூமிகா சரவணனுக்கும் அம்மா மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். எங்க அம்மா நல்ல விஷயத்துக்காக தான் அதை பண்ணாங்கன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணாரு. யோசிச்சு பார்த்தேன், நான் அந்த இடத்துல இருந்திருந்தா உங்க அத்தை பண்ணதான் நானும் பண்ணிருப்பேன். போனா என்ன, என் வேலை தானே போகும், பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஃபேவரா ரெடி பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்த உதவியை நாங்கள் என்னைக்கும் மறக்கவே மாட்டோம். நீங்க எங்க குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க. நான் வரேன் டாக்டர். சரிம்மா. எங்க குடும்பத்தால நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடிவு வருமா? நிச்சயம் வரும். உங்களையும் அதுல சேர்த்துக்காதீங்க அண்ணி. நீங்க, சசி, மோனி எல்லாருமே என் குடும்பம். கஷ்டத்துலலாம் நீங்க என் கூட இருந்திருக்கீங்க. நாம நல்லா இருப்போம். என் திலீப்பன் கண்டிப்பா வெளியில வருவான். Thank you.
பூமிகா, ரிசல்ட் என்னாச்சு? அத்தை, நான் உங்களை நம்பினது வீண் போகல. பாப்பா ஏன் போனதான் ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அத்தை? அந்த ரிசல்ட் அப்பவே சொல்லிட்டோமே, யாரோ சொன்னாங்கன்னு நீ தான் நம்பின பூமிகா. எல்லாருக்காகவும் உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். எப்படியோ எந்த குழப்பமும் இல்லாம முடிஞ்சது, அதுவே போதும். இனிமேலாவது நிம்மதியா இருங்கக்கா. என்ன சுவாதி, எப்படி இதெல்லாம்? அத்தை, பிரபா மாமா டாக்டரை பார்த்து மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதான் ரிசல்ட் பாசிட்டிவா வந்திருக்கு, இனிமே பிரச்சனை இல்லை. பிரபா, நீ என்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே காப்பாத்திட்ட. பாரு பூமிகா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. அதே மாதிரியே சுவாதிக்கும் திலீபனை மீட்டு கொடுத்துடணும்டா. மா, நாங்க எல்லாருமே உங்க மனசு புரியாம நிறையவே பேசியிருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்கம்மா. திலீபன் நிச்சயமா வெளியே வருவோம்மா, லாயர் நம்பிக்கையோட சொல்றாரு. துளசி நம்ம பக்கம்தான் இருக்கார், நிச்சயம் நம்ம ஜெயிப்போம்மா. சந்தோஷம்டா. கவலைப்படாதீங்கம்மா, எங்க அம்மா எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க. உங்க புருஷனை கொண்ட இந்த குடும்பத்தோட வந்து நிக்கிறீங்க. டேய், அவர் வச்ச வினையில அவரே செத்தாரு, அத பார்த்து கூட உனக்கு புத்தி வரல. இங்க பாருங்க, என் மேல வீண் பழி போட்டு என்ன நிரந்தர குற்றவாளியாக்க பாக்குறாங்க. கீதா நந்தினியை நான் கொல்லல, இந்த திலீபன் தான் கொன்னான்.
நிறுத்துடா. நீ தான் கொன்னு இருப்பேன் நான் நம்புறேன். நீதின்னு ஒண்ணு இருந்தா என் பொண்ணுங்களை கொன்னதுக்கு உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். டைம் ஆகுது, கொஞ்சம் ப்ளீஸ் மூவ் பண்ணுங்க. ஓகே சார், போங்க. சுவாதி, உன் அத்தை தைரியத்துல பாதியாவது வளர்த்துக்கோ, இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை வாழ விடாது. திலீபன் வெளியே வருவான், என் பேச்ச நம்பு. வா போல, வா. வாரங்களை துவங்கலாம். யுவர் ஆனர், தர்மா குற்றவாளி என்கிற சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் கௌதம் கடத்தல் வழக்கு, உடல் உறுப்பு திருட்டுன்னு ஏகப்பட்ட வழக்கு தர்மா மேல இருக்கு. இவர் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலே இவர் தான் கொலை செய்திருப்பாருன்னு நம்ப முடியும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்புறம் எதுக்குங்க அவங்க அம்மாவே திலீபனை குற்றவாளின்னு சொன்னாங்க? அதுக்கான ஆதாரமும் சப்மிட் பண்ணியாச்சு. நான் குற்றவாளின்னா அதுக்கான சாட்சியை காட்ட சொல்லுங்க. இன்னுமா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கல? அது இருந்தா தானே அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு வீடியோவே நிஜமா இல்லைங்கய்யா, அதான் உண்மை. நோ யுவர் ஆனர், இவன் சரியான ஃப்ராடு. கீதானந்தனிய கொலை செய்ய நினைச்சேன், துப்பாக்கி வாங்கினேன், ஆனா நான் சுட்டுதான் அவங்க செத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. யுவரானர், நான் பேசிக்கா கிரிமினல் இல்லைனாலும் கொலை செய்யணும்னு நினைச்சது தப்புதான். ஆனா நான் அதை செய்யலைங்க. அந்த ஆதாரம் கண்டிப்பா கிடைக்கும். என்ன வாய்தா வாங்க பாக்குறியா? இத பாருங்கய்யா, இவன் சுடலைனா அப்புறம் எப்படி இவன் கண்ணில் இருந்த தோட்டாவும் கீதானந்தினி உடம்புல இருந்த தோட்டாவும் மேட்சாவும்? இவன் தான் ஷூட் பண்ணா. என்ன திலீபன், நீங்க சுட்டது அவங்க மேல படலன்னா அப்புறம் எப்படி உங்க தோட்டம் அவங்க உடம்புல இருந்திருக்க முடியும்? ஏற்கனவே உங்க நண்பரோட சாட்சி, அப்புறம் சசிரேகாவோட கேஸ் ரெக்கார்ட்ஸ், தோட்டா, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது திலீபன் தான் குற்றவாளியா இருக்கணுங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.
எல்லாம் நல்ல விஷயம் தான் தம்பி. உங்கள் குழந்தை ஆனந்திய நிச்சயம் பண்ணுறக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சிங்கப்பூர்லேருந்து இன்றைக்கி வர்றாங்க. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளையாச்சு, கண்டிப்பாக வரணும்னு எங்கள் அக்கா சொல்லி அனுப்பிச்சது. கொஞ்சம் கிளம்பி வரையிலாம். ஓஹோ, நீங்கள் கூப்பிட்டா நான் உடனே உங்கள் கூட வந்துடணுமா? மாப்பிள்ளையை மதிக்காத உங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தானே காரியம் நடந்தானே?